ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் எல்லா மக்களுமே ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்ந்துக்கிட்டு வராங்க. அந்த கிராமத்தில் ஒரு மனிதர் தன்னுடைய குடும்பத்தோட ஒரு வீட்டில் வசிச்சுக்கிட்டு வராரு. அவர் வீட்டை சுற்றி கொஞ்சம் இடங்கள் இருக்குது, அந்த இடத்துல தோட்டம் அமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு எண்ணம் வருது. ஆனால் தோட்டம் அமைச்சோம்னா கண்டிப்பாக அதுக்கு தண்ணி நிறையா தேவைப்படும். சரி, நம்ம இருக்கிற இடத்துலே கிணறு வெட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு. ஆனால் இவர் கிணறு வெட்டுறதுக்காக எந்த ஒரு மனிதர்களையுமே அவர் வந்து உதவிக்காக கூப்பிடலை. எந்த இடத்துல தண்ணி இருக்குன்னு சொல்லிட்டு அவர் சரியாக கணிக்கவும் இல்லை. அவரவே ஒரு இடத்த தேர்ந்தெடுக்கிறாரு. அந்த தேர்ந்தெடுத்த இடத்துல ஒரு 20 அடி ஆழமாக தோண்டிக்கிட்டே இருக்கார். அவர் 20 அடி தோண்டியுமே தண்ணீர் வந்து தென்படவே இல்லை. சரி, இந்த இடத்துல தண்ணி வராது போல் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்த நாள் போகிறாரு. இப்போ வேறு ஒரு இடத்த தேர்ந்தெடுக்கிறாரு. அங்கே 30 அடி தோண்டுறாரு. அவரும் கஷ்டப்பட்டு 30 அடி ஆழம் தோண்டிட்டாரு. ஆனால் அங்கேயுமே தண்ணி இருக்கிறதுக்கான எந்த ஒரு அறிகுறியுமே இல்லை. சரி, இங்கேயுமே தண்ணி இல்லை போல் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அடுத்த நாள் 3வதாக இன்னொரு இடத்த தேர்ந்தெடுக்கிறாரு. அந்த இடத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு தினம் தினம் தோண்டிக்கிட்டே இருக்கார். இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 50 அடிக்கு மேலே தோண்டிட்டாரு. ஆனாலுமே அங்கே தண்ணி வந்து தென்படவே இல்லை. இப்போ வந்து அவர் ரொம்ப டயர்டாயிட்டார். சரி, இதுக்கப்புறம் நம்ம தோண்ட முடியாது, நம்ம இடத்துல தண்ணீர் இல்லை போல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்துடுறாரு. அந்த முடிவு பண்ணிவிட்டு அவர் தோட்டம் அமைக்கிற எல்லா பிளானையுமே அப்படியே ட்ராப் பண்ணிட்டாரு. அப்படியே ஆட்கள் கடந்து போய்கிட்டு இருக்கு. ஒரு சமயம் தொழில் ரீதியாக பக்கத்து ஊருக்கு ஒரு பிரயாணம் மேற்கொள்கிறாரு. அப்போ பக்கத்து ஊருக்கு போயிட்டு இருக்கும்போது வழியில் ஒரு சின்ன வீடு ஒன்று பார்க்குறாரு. அந்த வீடு பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த வீட்டை சுற்றி நிறைய மரங்கள் தோட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக அமைச்சிருக்காங்க. அதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. உடனே அங்கே உள்ளே போயிட்டு அங்கே இருக்கிறவங்ககிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாரு. உள்ளே போய் பார்த்தா ஒரு வயதான பெரியவர் ஒருத்தர் இருக்கார். அவர்கிட்ட, ஐயா, நான் பக்கத்து ஊர்லேருந்து வரேன். இந்த மாதிரி தோட்டம் அமைக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ரொம்ப நாள் கனவு. ஆனால் என்னால் தோட்டம் அமைக்க முடியலை. அதற்கான தண்ணீர் வசதி என்னுடைய வீட்டு பக்கத்தில் இல்லை. உங்களுடைய தோட்டத்தை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அதை பற்றி கொஞ்சம் விசாரிக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அப்படியே பேச்சு கொடுக்குறாரு. உடனே அந்த பெரியவருமே, வாங்கப்பா உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு அவருடைய தோட்டத்தில் இருக்கிற எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாரு. அவருடைய தோட்டத்தை எல்லாத்தையுமே சுற்றி காட்டுறாரு. இப்போது அந்த தோட்டத்துக்கு தண்ணீர் எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வினவுறாரு. அதுக்கு அந்த பெரியவர் சொல்கிறாரு, நாங்கள் ஒரு கிணறு ஒன்று வெட்டியிருக்கோம்ப்பா, அந்த கிணத்துலேருந்தா தண்ணி வந்து எல்லா செடிகளுக்குமே பாய்ச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. உடனே இந்த கிணறு வெட்டுறதுக்கு என்ன நீங்கள் வழிமுறை பண்ணீங்க, எப்படி நீங்கள் தண்ணியை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு நடந்த அந்த கதையுமே சொல்கிறாரு. அதாவது, ஐயா, நான் வந்து ஒரு இடத்துல 20 அடி தோண்டினேன், ஆனால் தண்ணீர் கிடைக்கவே இல்லை. சரி, வேறு வழி இல்லாமல் இன்னொரு இடத்துல 30 அடி தோண்டினேன், ஆனால் அங்கேயுமே தண்ணி கிடைக்கல. 3வதாக ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து அங்கே 50 அடி வரைக்குமே தோண்டி பார்த்தேன், ஆனால் அங்கே தண்ணி இல்லவே இல்லை. ஆனால் உங்களுடைய கிணறு ரொம்ப சின்னதாக தான் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 50-60 அடி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இதிலே உங்களுக்கு நல்ல தண்ணி வருது, இது எப்படிங்க ஐயா சாத்தியம், எனக்கு கொஞ்சம் உதவுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர்கிட்ட இவர் வந்து சஜஷன் கேட்குறாரு. இப்போ அந்த பெரியவர் சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, நீ தோட்டம் அமைக்கணும் அப்படின்னு நினச்சது ஒன்றும் தப்பு கிடையாது, அதுக்கு கிணறு வெட்ட நினச்சதும் ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் என்னென்னா, நீ மொத்தமாக, அதாவது ஒரு இடத்துல 20 அடி, இன்னொரு இடத்துல 30 அடி, அப்புறம் 3வதாக ஒரு இடத்துல 50 அடி தோண்டியிருக்க, இப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 அடி ஆழத்தை தோண்டியிருக்க. இப்போ இந்த 100 அடியை நீ ஒரே ஒரு இடத்துல, அதாவது ஃபஸ்ட்டு தோண்டின பார்த்தியா, அந்த இடத்துலையே கூட நீ 100 அடி தோண்டியிருந்தேன்னா கண்டிப்பாக உனக்கு தண்ணி கிடச்சிருக்குமே. நீ வந்து வெவ்வேறு முயற்சி ஈடுபடுறத வந்து நான் தப்பாக சொல்லலை. ஆனால் ஒரு முயற்சி ஒரு இடத்துல ஈடுபட்டேன்னா முழுவதுமே அதே இடத்துல நீ முயற்சி பண்ணியிருந்துருக்கணும். இது வந்து நீ பண்ண முதல் தவறு. 2வது தவறு என்னென்னா, நீ வந்து தோண்ட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல தண்ணீர் வளம் இருக்கா இல்லையா, அந்த இடத்துல ஊற்று இருக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊற்று பார்க்குறதுக்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ வந்து அறிவியல் ரீதியாகவே இதை வந்து கண்டுபிடிக்கலாம். இந்த மாதிரி யாராவது மனிதர்களை கூப்பிட்டு வந்து அந்த இடத்துல தண்ணீர் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான சாத்தியக்கூறுகளை நீ வந்து ஆராய்ச்சி பண்ணியிருந்துருக்கணும். அப்படி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீ அந்த இடத்துல கிணறு வெட்ட ஆரம்பிச்சிருக்கணும். இது வந்து நீ செஞ்ச 2வது தவறுப்பா. இதெல்லாம் நீ சரி செஞ்சுக்கிட்டினா கண்டிப்பாக உன்னாலேயுமே நல்லதாக ஒரு கிணறு வெட்ட முடியும், அதிகப்படியாக தண்ணி வர மாதிரியுமே நீ செய்ய முடியும். நான் வேணா உன் கூட வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அந்த பெரியவருமே இந்த மனிதரோட இடத்துக்கு வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு இவருக்கு தெரிஞ்ச ஒரு சில மனிதர்களை கூட்டிகிட்டு வந்து தண்ணீர் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்க்க சொல்கிறாரு. இப்போ அவங்க தேடி பார்த்ததில் ரொம்ப பெரிய ஒரு அதிர்ச்சி என்னென்னா,
இவர் முதல்ல ஒரு இடத்த தேர்ந்தெடுத்தார் இல்லைங்களா, முதல்ல ஒரு 20 அடி தோண்டினார்ல, அந்த இடத்துலையே நல்ல தண்ணீர் வளம் இருக்குது, ஆனால் கிட்டத்தட்ட 60 அடிக்கு அடியில் தான் தண்ணீர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு போகிறாங்க. இதை கேட்டதுமே இந்த மனிதருக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி, ஆனாலுமே அவர் மனசில் ஒரு அதிர்ச்சியுமே இருந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. இப்போது அந்த பெரியவர் சொன்னது போலவே அந்த 20 அடி தோண்டின இடத்துலையே மறுபடியும் தோண்ட ஆரம்பிக்கிறாரு. அவங்க சொன்னது போலவே கிட்டத்தட்ட ஒரு 50-60 அடியில் இவருக்கு தண்ணீர் வந்து ரொம்ப ஆர்ப்பரித்து வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இவருமே ஒரு நல்ல ஒரு பெரிய கிணறு வெட்டிட்டாரு, அந்த கிணத்துல வத்தாத அளவுக்கு தண்ணீர் வந்து நிரம்பிக்கிட்டே இருக்குது. இப்போ அவர் ஆசைப்பட்டபடியே அவருடைய வீட்டை சுற்றி நிறைய மரங்கள் வச்சுட்டாரு, நிறைய செடிகள் தோட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சது போலவே அந்த தோட்டத்தை அமைச்சிக்கிட்டாரு. இந்த கதையில் வர்றது போல தாங்க நாமளும் பார்த்திங்கன்னா பல இடங்களில் முயற்சி செய்ய ஆரம்பிப்போம், ஆனால் அந்த முயற்சி ஒரு சில இடையூறுகள் ஏற்பட்டுச்சுன்னா அதை அப்படியே கைவிட்டுட்டு அடுத்த இடத்துல வேறு ஒரு முயற்சி செய்ய போயிடுவோம். இப்படி பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா நமக்கு தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் ஆகிட்டு தான் இருக்கும். நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறி மாறி தாவிக்கிட்டே தான் இருப்போம், ஆனால் ஒரு இடத்துலையுமே முழுவதுமே முயற்சி செய்ய மாட்டோம். இதுக்கு ஒரு நல்ல உதாரணம்னு பார்த்திங்கன்னா நாம் வந்து தொழில் தொடங்கிறது. இப்போ எல்லாருக்குமே ஒரு தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற ஆசை இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இதுக்காக நம்ம முதல்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா யாராவது ஒருத்தர் பெரிய பிஸ்னஸ் பண்ணுறவரை ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்குவோம். அவரை போலவே ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிக்கணும் இல்லை ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவோம். அதுக்காக நம்ம நிறைய காசெல்லாம் செலவு பண்ணி கடை ஆரம்பிப்போம். ஆனால் என்ன மறந்துடுறோம் அப்படின்னா அந்த மனிதர் அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மளிகை கடையில் வேலை செஞ்சுருப்பார், இல்லைன்னா ஒரு மளிகை கடை வச்சுருந்துருப்பார், படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக தொழில் கற்றுருந்துருப்பார். அவர் அவ்வளோ பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் ஆரம்பிக்கணும்னா கிட்டத்தட்ட அவருக்கு 5-10 வருடங்கள் ஆயிருக்கும். ஆனால் இப்போ அவர் ரொம்ப பெரிய ஒரு வெற்றியாளராக இருக்கார் அப்படிங்கிறதுக்காக நாமளுமே அதே ஃபார்முலா ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுவோம். இப்போ எப்படி இருக்காரோ அதே மாதிரி ஒரு பெரிய கடையை தேவையில்லாத ஒரு இடத்துல திறந்துருவோம், அங்கே வந்து மக்கள் சரியாக வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வருடங்களில் கடையை மூட வேண்டிய சூழ்நிலை கூட ஏற்பட்டுரும். அதனால் நீங்கள் எந்த ஒரு முயற்சி ஈடுபடுறதுக்கு முன்னாடியுமே அந்த முயற்சிக்கு சரியானபடி ஒரு வழிகாட்டுதலை நீங்கள் தேர்ந்தெடுங்க, சரியான ஒரு ஐடியாவை தேர்ந்தெடுங்க. இது நீங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதா இருக்கலாம், இல்லை ஒரு பிஸ்னஸ் நடத்துகிறதா இருக்கலாம், இல்லை காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸாக இருக்கலாம், இது எல்லாத்துக்குமே இது பொருந்தும். ஒரு சரியான வழிகாட்டுதல், ஒரு சரியான ஐடியா இருந்ததா கண்டிப்பாக நீங்கள் தேர்ந்தெடுக்கிற அந்த துறையில் முதல் முறை தோத்தாலையும் பரவாயில்ல, அடுத்த முறை மறுபடியும் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் அடுத்த முறை ட்ரை பண்ணும்போது நீங்கள் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ண மாட்டீங்க, ஆல்ரெடி உங்கள்கிட்ட கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு ஸ்டார்ட் பண்ணுவீங்க. கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக கை கூடும். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.